ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறது, ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை அப்படி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறது, எல்லாமே சில பேருடைய கட்டமைப்பில் தான். நானே செஞ்சிட்டேன், இது என்னால் செஞ்சிச்சு அப்படின்னு யாருமே எதையுமே உரிமை கொண்டாட முடியாது. ஏன் அப்படின்னா, ஒரு அடிப்படை ஃபண்டமெண்டல் செட்டப் ஒன்று இருக்குது. அதுதான் நம்ம ஊரில் என்ன சொன்னாங்கன்னா, சிவர் இல்லாமல் சித்திரம் இல்லைன்னு. நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு வெற்றியும், ஒரு சக்ஸஸான லைஃப்பும், வெற்றிகரமான வாழ்க்கையும், மணி சேர்ப்பதும் எல்லாமே சித்திரம் போல். அந்த சித்திரத்தை வரைகிறதுக்கு முதல்ல வால் வேணும், கேட்டால் சுவர் வேணும். சுவர் இல்லாமல் சித்திரமே கிடையாது. சுவர்னால் என்ன அப்படின்னா, அதுதான் எல்லா கட்டமைப்பும், உங்களை சுற்றி இருக்கிற ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், அப்பா அம்மா எல்லாமே இருக்கலாம். அவங்க அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுக்கும்போது தான் நீங்கள் இந்த மாதிரி சித்திரமே வரைய முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்க்கை வாழ முடியும். ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு பொசிஷன் அட்டைன் பண்ண பிறகு நீங்கள் எதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் சக்ஸஸை தாண்டி அந்த சிவர் அப்படின்னு சொல்லணும், இந்த சுவர் அப்படிங்கிறோம்ல, அதாவது அப்படின்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டலாக இதுக்கு ஸ்பேஸ் கொடுத்த உங்கள் ஃபேமிலியோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸோ, இல்லை வந்து ஹூஓவர் இட் இஸ் உங்களுக்கு உதவி செஞ்சவங்கள நீங்கள் மறக்கவே கூடாது. ஸோ அவங்க மூலம்தான் இதுவே நடந்தது. அதுக்கு சரியான எக்ஸாம்பிள் உவமை என்ன அப்படின்னா, சுவர் இல்லாமல் சித்திரம் கிடையாது. ஒரு சித்திரத்தை நீங்கள் வரையலான்னு யோசிக்கலாம், ஆனால் அதுக்கு வரையிறதுக்கு ஸ்பேஸ் வேணும். கரெக்டாக நீங்கள் என்னென்ன கற்பனை பண்ணலாம், நான் இப்படி வாழ போகிறேன் அப்படி வாழ போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கற்பனைக்கு உருவம் கொடுக்குறதே பார்த்திங்கன்னா, ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு பேசிக்கான ஒரு இடம் தான். அந்த இடத்தை கொடுக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பரோ, ஃப்ரெண்ட்ஸோ, இல்லை உங்கள் கொலீகோ, உங்கள் ஆஃபீஸோ, வாட் எவர் இட் இஸ், அவங்களுக்கு வந்து நீங்கள் மறந்துடக்கூடாது. திரும்ப திரும்ப நீங்கள் வந்து அவங்கள நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து செலிப்ரேஷனை வழிங்க. நீங்கள் உங்களே பெருமைப்படுத்திக்கிறது, நீங்கள் உங்களே பெருமை நினச்சிக்கிறது, இதெல்லாம் வந்து பெருமை கிடையாது. ஸோ நிறைய பேர் அதை மறந்துடுறாங்க. தான் வாழ்ந்த வந்த பாதை, தான் கடந்து வந்த பாதை, பேக் லுக்கிங் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து மிக சிறப்பாக பார்க்கணும், அதை செலிப்ரேட் பண்ணணும், அதை ரீகால் பண்ணணும், ரீஇனிஷியேட் பண்ணணும். அதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இன்றைக்கி அதை மறந்துடுறாங்க. என்னமோ தான் தனியாக வந்து ஒரு வெற்றி பெற்ற மாதிரியும், தான் தனியாக வந்து ஜெயித்த மாதிரியும், சக்ஸஸை பார்த்த மாதிரி நினைக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. அதுக்கு சரியான ஓமை தான் அது. சுவர் இல்லாமல் சித்திரம் கிடையாது. நீங்கள் என்னென்ன ஆசைப்படலாம், நீங்கள் என்னென்ன கற்பனை பண்ணலாம், அதற்கு உருவம் கொடுப்பது, அதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பது அந்த சுவர்கள் தான். அந்த சுவர்கள் நத்திங் பட் உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவங்கள எப்பயுமே மறந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அது நிறைய பேர் மறந்துடுறாங்க. மறக்காதீங்க, மறக்காதீங்க. தேங்க்யூ.